வணக்கம். செல்வகுமாரின் இரவு 7 மணி வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அறச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 டிசம்பர் 2 சனிக்கிழமை இரவு ஆய்வறிக்கை. இன்றைய அறிக்கையில் கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவு மற்றும் மிக்ஜம் புயல் உருவாகிவிட்டதா, அதனுடைய நிலவரம் எப்படி, மேலும் அமைவிடம் எங்கே, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அமைவிடம் எங்கே, மேலும் அது எங்கே கரை கடக்கப் போகிறது மிக்ஜம், இதனால் மழைப்பொழிவு எங்கே, மேலும் தமிழ்நாட்டில் உங்கள் மாவட்டத்திற்கும் உங்கள் பகுதிக்கும் மழைப்பொழிவு எப்படி, இவையெல்லாம் இதில் பார்ப்போம். கடந்த 24 மணி நேரம் மழைப்பொழிவை பொறுத்தவரைக்கும் திருநெல்வேலி மாவட்டம் கன்னடையன் அணைக்கட்டு 8 சென்டிமீட்டர், நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரை 7 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை, தென்காசி மாவட்டம் செங்கோட்டை, நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம், திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம், திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை, திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு, தென்காசி மாவட்டம் குண்டார் அணை 5 சென்டிமீட்டர். மேலும் நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது, அதாவது நாகப்பட்டினம் மற்றும் வேளாங்கண்ணி நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது. மேலும் வானிலை அமைப்பை பார்ப்போம். தற்பொழுது வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை 5:30 நிலவரப்படி சென்னைக்கு தென்கிழக்கே 350 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு கிழக்கு தென்கிழக்கே 315 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திற்கு நேர் கிழக்கே 290 கிலோமீட்டர் தொலைவிலும் 290 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது. 290 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. மணிக்கு 17 கிலோமீட்டர் தூரம் வேகம் நகருது. ஆனால் இதுவரைக்கும் இந்த 17 கிலோமீட்டர் வேகம் என்பது இனிமேல் குறைந்துவிடும். அப்படியே 17 கிலோமீட்டர் வேகத்தில் நடந்தாலும் ஜிக்ஸாக் போட்டுக்கொண்டே இருக்கும். இப்படி 17 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்தாலே அது எப்போது கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரத்தில் 170 கிலோமீட்டர் போயிடும். அப்புறம் அடுத்து ஒரு 8 மணி நேரத்தில் ஒரு 18 மணி நேரத்தில் கடந்துடணும் இல்லையா. ஆகவே இது கரையை கடக்கப் போகிறது 4ஆம் தேதி தான். 5ஆம் தேதி என்பது ஆந்திர பிரதேசத்தில் கரை கடந்தால் 5ஆம் தேதி, தமிழ்நாட்டில் கரை கடந்தால் 4ஆம் தேதி. ஆகவே கரை கடக்கப் போவது அது வடகடலோர ஆந்திர எல்லையோர பகுதிகளில் சென்னையை ஒட்டி கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் நம்முடைய ஆய்வறிக்கை. நம்முடைய ஆய்வறிக்கை நீண்டகால ஆய்வறிக்கையில் என்ன போட்டிருக்கோம்னா, இது அரபிக்கடல் போகும். அரபிக்கடல் போகும்னா பாலக்காட்டு கணவாய் வழியாக அரபிக்கடல் கிடையாது. அரபிக்கடல் என்பது வடகடலோரம் வந்தாலும் வடகடலோரம் வழி கர்நாடக வழி மங்களூர் போனாலும் அரபிக்கடல் தான், பாம்பேக்கும் அரபிக்கடல் தான். இவை அரபிக்கடல் என்பது ஏதோ கேரளா கிட்ட இங்கே மட்டுமே அரபிக்கடல் அல்ல, அதுவே வடகடலோரம். அதாவது நம்ம என்ன சொல்கிறோம்னா சென்னைக்கு அருகே கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது 4ஆம் தேதி. இது மிக்ஜம் புயலாக ஒரு சாதாரண புயல், சாதாரண ஒரு 75 கிலோமீட்டர் வேகம் கொண்ட ஒரு புயலாக சென்னைக்கு அருகே கடந்து திருப்பதி, ஆந்திர மாநிலத்தோட திருப்பதி அதை ஒட்டிய பகுதிக்கு போகும். இந்த புயல் வழித்தடத்தை பற்றி நீங்கள் துளியும் அச்சப்பட வேண்டாம். புயல் வழித்தடத்தை பற்றி அச்சப்பட வேண்டாம். இந்த புயல் வழித்தடம் எதுக்கு சொல்கிறோம்னா, மழை பொழிவு இருக்கிறதுங்கிறதுனால தான் இந்த வழித்தடத்தை சொல்கிறோம். ஆகவே இந்த தயவு செய்து நம்ம கொஞ்சம் வந்து நல்ல ஒரு, இவ்வளவு காலம் நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒடிசா மக்களை போய் பாருங்கள், அச்சமே பட மாட்டாங்க புயல் வரும்போது. இதை விட உலகத்தில் பார்த்திங்கன்னா பிலிப்பைன்ஸ் போன்ற உலக நாடுகளில் பார்த்திங்கன்னா புயல் நெருங்கும் வரைக்கும் அச்சப்பட மாட்டாங்க. வரும்பொழுது அவங்களுடைய முன்னேற்பாட்டை விரைவில் முடிப்பாங்க, அது சம்மந்தமாக பேசக்கூட மாட்டாங்க. அது பாட்டுக்கு நடக்கும், அது பாட்டுக்கு போகும், அது பாட்டுக்கு நடந்துகிட்ருக்கும், இயல்பாகி போயிட்டது. ஒடிசாவிலையும் அதே போல தான். அதுவே நாம் தான் இந்த புயல்னாலே பயப்படுறோம். புயலுங்கிறதுல எவ்வளோ வகை இருக்குது. ஆகவே புயல் என்றால் பயப்பட வேண்டாம். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துக்கு அடுத்த 2-3 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டருக்கு கூட அவ்வளோதான் வேகம், அவ்வளோதான். இது ஒரு பெரிய புயல் கிடையாது, சாதாரண புயலாக சென்னை அருகே கரை கடக்கும். இந்த சென்னை அருகே கரை கடக்குனாலும் இது அச்சப்படக்கூடாது. இதில் என்னென்னா மழை பொழிவு அதிகமாக இருக்கும். ஆந்திர பகுதிக்கு போனாக்க மழை பொழிவு எல்லாமே கடல்லையும் ஆந்திர பகுதியிலையும் அமைஞ்சிரும், கடல்லையும் ஆந்திர பகுதியிலையும் அமைஞ்சிரும். ஆனால் இது சென்னையை ஒட்டி வரும் என்பதனால மழை பொழிவு கூடுதலாக இருக்கும். என்ன சார் வரும்னு சொன்னீங்க, இன்னும் மழையே தொடங்கலை, மணியாச்சு, காலையே நேரத்தே பெய்யும்னு சொன்னீங்க, பெஞ்சுது, வேதாரண்யம்லாம் பெஞ்சுது, சென்னையும் பெஞ்சுது, ஆனால் தொடர் மழை இல்லையே. இன்றைக்கு மதியானத்துலேருந்து தொடர் மழை சொன்னீங்க, இன்னும் தொடர் மழை தொடங்கவில்லையே அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வந்து கொண்டே இருக்கிறது. நாம் எதிர்பார்ப்பை கொடுக்குறோம், அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இந்த எதிர்பார்ப்பை ஏன் கொடுக்குறோம்னா, தொடர் மழை என்பது அதற்கு முன்னாடியே நானே கொடை எடுத்துகிட்டு போனேன். ஆகவே ஒரு வெளியில் காலையில் புறப்பட்டு போகும்போது சாயந்தரம் நம்ம தொடர் மழை வந்தால் கொடை இல்லாமல் போனால் நனைஞ்சிருவோம். ஆகவே முன்னெச்சரிக்கைக்காக தான் இந்த தொடர் மழை தொடங்கும் மாலைன்னு சொல்கிறது. ஆகவே மாலை தொடர் மழை தொடங்கும் என்பது தாமதம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, சற்று நாம் நெருங்கவில்லை, அப்பால் தான் இருக்கிறது. சென்னைக்கு 350 கிலோமீட்டர் தொலைவு இருக்குது.
அதோட விட்டம் ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவுனா இன்னும் வந்து அதை தொடர்றதுக்கே இன்னும் 250 கிலோமீட்டர் நகரணும். நாகப்பட்டினத்தை தொடரணும்னாலே அது இன்னும் 150 கிலோமீட்டர் நகர்ந்தால் தான் அது தொடும் வெளிசுற்றே. அதெல்லாம் தொலைவில் இருக்குது. காற்று வந்து இரு காற்று இணையும் இடத்துல மட்டும்தான் மழை பெய்யும். மேகமூட்டத்தை மட்டும்தான் உண்டு பண்ணும். சில இடத்துல மேகமூட்டத்தையும் உண்டு பண்ணாது. அதாவது மேகமூட்டத்தை உண்டு பண்ணுறதுக்கு காற்று வேணும். அந்த காற்றும் மழையாக மாறுறதுக்கும் ஒரு காற்று வேணும். நம்ம ஏற்கனவே பல அறிக்கையில் சொல்லிட்டோம். ஆகவே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கலேருந்து வரக்கூடியது வெப்ப நீராவி. அது உங்கள் இட்லி பானையில் இட்லி அவிக்கும் போது ஏற்படக்கூடிய வெப்ப நீராவி மாதிரி. ஓகேயா? இந்த இட்லி பானையை திறந்தால் மட்டும்தான் அது நீராக மாறும். இட்லி பானைக்குள்ளே இருக்கும்பொழுது நீராக மாறுறது ஆவியாக மட்டும்தான் இருக்கும். திறந்தால் சொறன்னு தண்ணி ஊற்றும். ஏன் ஊற்றுது? அது குளிர்காற்று பட்டோன்னா அது மழையாக மாறுது. அதே போல தான் வடக்கிருந்து வட இந்திய நிலப்பகுதியிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று, மேலும் மியான்மர் மற்றும் அதாவது வியட்நாம் கம்போடியா லாவோஸ் போன்ற பகுதியிலிருந்து வரக்கூடிய குளிர்ந்த காற்று, இந்த காற்று வந்து எங்கே இணைதோ அந்த வெப்ப நீராவி மேலே படுதோ அங்கே தான் மழை பெய்யும். அதனால் இப்போது வட மாவட்டங்களில் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. சென்னையில் மழை, திருவள்ளூரில் மழை, உள்ளே ராணிப்பேட்டை வரைக்கும் மழை, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மழை, மற்றும் வட கடலோரத்தில் ஆங்காங்கே மழை. இந்த செட்டிங் செட் ஆகிற இடத்துல தான் மழை. இதே நேரத்தில் பாலக்காட்டு கணவாயில் இருந்த அதாவது வட இந்தியாவிலிருந்து அரபிக்கடலில் இறங்கி குமரி முனை சுற்றி வரக்கூடிய காற்று பாலக்காட்டு கணவாயில் நுழைஞ்சிதுன்னா அது தமிழ்நாட்டின் உள்பகுதிகளிலேயும் மழை பொழியும். ஆரியங்காவு கணவாயில் நுழைஞ்சதுனாலும் மழை பொழியும். கன்னியாகுமரி நுழைஞ்ச ஆரல்வாய் மொழி ஆரியங்காவு கணவாயில் நுழைஞ்சாலும் மழை பெய்யும். ஆகவே இது நுழையாமல் எப்படி சுற்றி வருது பார்த்தீங்கன்னா, சரியாக பாகிஸ்தான்லேருந்து மும்பையை ஒட்டியே கொச்சியை அதாவது கோவா ஒட்டி மங்களூர் உடுப்பியை ஒட்டியே கொச்சி ஒட்டி திருவனந்தபுரம் ஒட்டியே பயணித்து குமரிமனை சுற்றி கொண்டு இலங்கையை சுற்றி கொண்டு இதுக்குள்ளே வருது. அந்த காற்றும் எங்கே இணையுதுன்னா சென்னைக்கிட்ட போய் இணையுது. அந்த காற்றும் சென்னைக்கிட்ட இணையுது, கடலில் இணையுது. கடலில் மழை பிடிப்பு பார்த்திங்கன்னா, கடலில் ரேடார் பார்த்திங்கன்னா கடலில் ஒரு நீண்ட ஒரு கோடு இருக்கும். நல்லா உற்று கவனிங்க. சில இடத்துல 3 காற்று இணையும், சில இடத்துல 2 காற்று இணையும். 2 காற்று மினிமம் இணைஞ்சாதான் மழை இருக்கும். ஆகவே செட்டிங் செட் ஆகும். இப்போது இதில் அதாவது மழை பிடிப்பு டெல்டா மாவட்டங்களுக்கும் உண்டு, வடகடலோரமும் உண்டு. உள் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே இருக்கும். ஆனால் பரவலாக பெய்யாது தென் மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும். நேற்றைக்கே கன்னியாகுமரியில் விடிய விடிய மழை, மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் அங்கங்கே மழை. இன்னும் வந்து இந்த திருப்பூர் கோயம்புத்தூர் திண்டுக்கல் மாவட்ட மழை தான் நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கிறார்கள். நம்பிக்கை இல்லை, சுற்றியே நம்பிக்கை இல்லை. இன்றைக்கு ஒரு சொல்கிறார், சார் பெய்யும்னா பெய்யுன்னு சொல்லுங்கள், பெய்யாதுன்னா பெய்யாதுன்னு சொல்லுங்கள். எதுக்கு சார் நாங்கள் வேலையை பார்ப்போம்னு சொல்ல சொல்கிறார் அவர். சரி வேலையை பாருங்கள் சார், பெய்யாதுன்னு சொல்லிட்டேன். உங்கள் நன்மைக்காக வானிலைக்கு கொடுத்துட்ருக்கோம், திடீர்னு நிலக்கல்ல போடுறீங்க, திடீர்னு பெஞ்சிட்டுனா என்ன ஆகும்? யாருக்கு நஷ்டம்? லட்சக்கணக்கான ரூபாய் உங்களுக்கு தான் நட்டமாகும். கடந்த ஆண்டு ஒருத்தர் 2 லட்சரூபா என் கண் முன்னாடியே நீங்கள் சொல்லி கேட்கல சார், 2.5 லட்சரூபா நட்டேன் சார், நிலக்கல் எல்லாம் அழுகி போச்சு, உழுது தெளிவு எல்லா தெளிவும் போய்ட்டு கட்டில் படுத்தபடியாக படுத்து வீட்டில் உள்ளவங்களாம் திட்டினாங்க. எல்லாமே உங்கள் நன்மைக்காக தான். ஆகவே இரு காற்று இணைவு எங்கே ஏற்படுகிறதோ அங்கே தான் மழை பெய்யும். இப்போ சுற்றிக்கிட்டு வர்ற காற்று பாலக்காட்டு கணவாயிலோட நுழைஞ்சதுன்னா உள் மாவட்டங்கள் பெய்யும். அது மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, உள்ளே நுழையாமல் வந்து கொண்டிருக்கிறது. இங்கே உள்ளே ஒரு உயரழுத்தம் இருக்கிறது, உள்ளே கீழடுக்கில் ஒரு காற்று, அடுத்தது மேலடுக்கிலே ஒரு காற்று பயணித்து கொண்டிருக்கிறது. அதுவே அதனால் சுற்றி கொண்டிருக்கிறது. இதனால தான் உள்ளே வர்றதில் போராட்டம். இந்த காற்றுனால தான் விருன்னு மேற்கு நோக்கி வருவதில் போராட்டம். தமிழ்நாட்டின் நிலப்பகுதியில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மேலடுக்கில் ஒரு உயரழுத்த காற்று சுழ்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால தான் அது மேற்கு நோக்கி வருவதில் போராட்டம். அதேபோல் வட இந்தியாவில் உயரழுத்தம், ஆந்திர பகுதியில் உயரழுத்தம். அதனால தான் ஜிக்ஸாக் போடுது, கிழக்கு நவர்றதா மேற்கு நவர்றதான்னு. கரெக்டாக 360 கிலோமீட்டர் வேகம் பண்ண வந்துன்னா நாளைக்கே கரை கிடக்கணும். ஆனால் எப்போ கரை கிடக்குது? இன்னும் 2 நாள் இருக்குது, 48 மணி நேரம் இன்னும் கரையை கிடக்க போகுது. ஆகவே 2 நாள் இது கடலுக்குள்ளே தான் இது திருவிழா. அங்கே நவரும் இங்கே ஏற்கனவே இதெல்லாம் அறிவிக்கப்பட்டு தான், ஜிக்ஸாக் போடும், காற்றுக்கும், மெதுவாக வரும்னு எல்லாமே. ஆகவே இரு காற்று இணையும் இடத்துல மழைப்பொடிவு இருக்கும், இரு காற்று இணையும் இடத்துல மழைப்பொடிவு இருக்கும். இப்போ இது எங்கே எப்போ மழை பெய்ய போகுதுன்னா, டெல்டா மாவட்டங்களில் நள்ளிரவு அதிகாலையில் மழை பெய்யும். இன்னும் தாமதம் ஏற்பட்டாலும் பொறுமை காக்கணும், நாளை மதியம் கூட மழை பெய்யலாம். புயல் கரையை கடப்பது வந்து 4ஆம் தேதி தான். அதனால் அந்த இரு காற்று இணைவு என்பது நாளை இரவு கூட நடக்கலாம். அதனால் நிச்சயமாக ஒரு டெல்டாவிற்கு ஒரு 5 லிருந்து ஒரு 10 சென்டிமீட்டராவது மழை பெய்யும். அதுக்கு வடக்கு கடலூர் மாவட்டத்திலேருந்து அரியலூர் மாவட்டத்திலேருந்து மழை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். கடலூர் மாவட்டத்துக்கு வடக்கு விழுப்புரத்துலேருந்து இன்னும் கூடுதலாக இருக்கும். விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அதை விட கூடுதலாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கும். அதை விட கூடுதலாக காஞ்சிபுரம் மாவட்டம் சென்னைக்கு இருக்கும். அதை விட கூடுதலாக திருவள்ளூருக்கு இருக்கும், ராணிப்பேட்டைக்கு இருக்கும். அதை விட கூடுதலாக ஆந்திர பிரதேசத்துக்கு இருக்கும்.
இது புயல் எந்த இடத்துல கரையை கிடக்குதோ அந்த மையப்புள்ளிக்கு வடக்கு பகுதியில் தான் காற்று இணையும். இப்போ வந்து வடக்கு இணையுது. ஏன் வடக்கு இணையுதுன்னா இலங்கை சுற்றி வரக்கூடிய அந்த குளிர்காற்றும் வடக்கு தான் சந்திக்குது, கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் வடக்கு தான் சந்திக்குது, வடகிழக்கிலேருந்து வரக்கூடிய காற்றும் வடக்கு தான் சந்திக்குது. கொஞ்சம் ஃபோர்ஸாக சுற்றும் பொழுது உள்ளே தள்ளும், தெற்கு நோக்கி தள்ளும். ஃபோர்ஸாக சுற்றும் பொழுது தெற்கு நோக்கி தள்ளும். அப்போ தெற்கேயும் வரும் மழை. தெற்கேனா திருச்சிக்கும் அரியலூருக்கும் பெரம்பலூருக்கும் டெல்டாவிற்கும் டெல்டாவின் உள்பகுதிக்கும் வரும். தென் மாவட்டங்களில் குறுக்கு வழி எடுத்ததுன்னா உள்ளே மழை பெய்யும். என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம வேலையும் போட முடியாது, கயிறு கட்டி இழுக்கவும் முடியாது. அது இயற்கை. இயற்கை என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. உலக வானிலையாளர்கள், நான் காலையில் ஒரு படம் அனுப்பியிருந்தேன், உலகத்தில் தலை சிறந்த மிகப்பெரிய மூளைகள் 50 மூளை வானிலை புயலை கணிச்சிருக்கு. எந்த மூளையுமே ஒரு ஒருமித்த கருத்து இல்லை. கடல் முழுக்க கோடை போட்டு வச்சுருக்காங்க, ஆளுக்கு ஒரு ஊட்ட போட்டு வச்சுருக்காங்க. ஆகவே இவையெல்லாம் சாதாரண மூளை இல்லை, கணிக்க முடியாத வானிலை இந்த புயல், மிகவும் விசித்திரமான புயல். ஆகவே பொறுமை காக்கணும். நம்முடைய அறிக்கை கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வரும். மேற்கு நோக்கினா அரபிக்கடல் வரோன்னா பாலக்காடு கணவை அல்ல, மங்களூர் மைசூர் போய் அங்கே போகலாம். அப்படி தான் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நிச்சயமாக திருப்பதி சித்தூர் இந்த பகுதிக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது வரும்பொழுது வட மாவட்டங்களுக்கு அனைத்துமே திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி வரைக்கும் மழைப்பொழிவு கிடைக்கும். எப்போ அதுக்கு பொறுமை காக்கணும். 4ஆம் தேதி தான் கிருஷ்ணகிரிக்கு மழை கிடைக்கும். புயலாக மாறி நல்ல சுழன்று உள்ளே தள்ளும்பொழுது தான் கிருஷ்ணகிரிக்கு மழை எட்டும். ஆகவே அது எப்போனா 4ஆம் தேதி கிடைக்கும். அதுக்கு முன்னாடியே கிடைக்கலாம். பாலக்காடு கணவாய் மாதிரி மைசூர் வழியாக வரக்கூடிய காற்று ஷார்ட்கட் ஏதாவது எடுத்தால், இல்லை வட இந்திய குளிராலை வந்து வடக்கிருந்து வந்து கிருஷ்ணகிரியில் பெங்களூரில் சந்தித்தாலும் மழைப்பொழிவு இருக்கும். ஆகவே இந்த செட்டிங் திடீர் 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 திடீர்னு ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுத்தும். இரு காற்று சந்திப்பு ஒரு இடத்துல, அந்த இடத்துல குளிர்ச்சியாக இருந்தால் கூட குளிர்ச்சி மழை பெய்யும். வரக்கூடியது வரக்கூடிய வெப்பநீராகவே குளிர்விக்கணும். அந்த மாதிரி செட்டிங் செட்டார இடத்துல தான் மழை பெய்யும். மழை பெய்யும், பெய்யும், பெய்யும். ஆகவே நாளை காலை வரைக்கும் அது பொறுமையாக இருங்க. இன்னும் மேற்கு நோக்கி நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது தமிழ்நாட்டில். அதாவது இப்போ நம்ம வந்து சென்னைக்கும் மசூலிப்பட்டினம்னு சொல்லியிருக்காங்க, அது இருக்கட்டும். அது எங்கே கரை கடந்தாலும் மழை பொழிவு சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு உண்டு. இன்னும் கொஞ்சம் தெற்கே வந்து கூட கரை கடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பொறுத்திருந்து பாருங்கள். நம்முடைய அறிக்கை என்னென்னா தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் தான் நம்ம நீண்டகால அறிக்கையில் சொல்லியிருக்கோம். வரக்கூடிய இந்த இப்போ வந்திருக்கிற நிகழ்வு வந்து தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் மழை பொழிவு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஆகவே இது வந்து மேற்கு நோக்கினாக தமிழ்நாட்டின் வடகடலோரம் வழியாக ஆந்திர பிரதேசம் வழியாக வட கர்நாடகா வழியாக அரபிக்கடலுக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. வந்தால் வராவிட்டாலும் இந்த மழைப்பொழிவு வட மாவட்டங்களுக்கே மட்டுமே கொடுத்துவிட்டு டெல்டா மாவட்டங்களுக்கு வட மாவட்டங்களுக்கு மட்டும் கொடுத்துவிட்டு வடவுள் மாவட்டங்களுக்கு மட்டும் கொடுத்துவிட்டு போனாலும் தெற்காந்திராவை கொடுத்துவிட்டு போனாலும் அடுத்தது குமரிக்கடல் பகுதியில் நிகழ்வு உருவாகி லட்சத்தீவுக்கு வரப்போகிறது 8ஆம் தேதி. அது எவ்வளோ நாள் ஆக போகுது? ஒரு 2 நாள் தானே? ஒரு 2 நாள் 8ஆம் தேதி வரப்போது அது கிழக்கு காற்றை எடுத்து மேற்கு மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழை வரப்போகுது. அடுத்து 8ஆம் தேதி அந்தமான் கடற்பகுதியில் இன்னொரு புயல் உருவாக போகிறது, காற்றெடுத்து தாழ் மண்டலம், அது தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது. அது 8ஆம் தேதி மழை பெறப்போகுது, 10, 11, 12 வரப்போகுது. அடுத்து 15ஆம் தேதி ஒன்று, 18ஆம் தேதி வரப்போகிறது. அடுத்து 22, 23 வரப்போகிறது, 21, 22, 23. அடுத்தது 26, 27, 28 வரப்போகிறது. அடுத்தது ஜனவரி 3, 4, 5 வரப்போகுது. எல்லாமே நிறைய மழை தரப்போகுது. பொங்கலுக்கும் மழை இருக்குங்க. தென் மாவட்டங்களுக்கு பொங்கலுக்கும் மழை இருக்குது இப்போ ஆய்வறிக்கையில் பார்த்தீங்கன்னா. ஆகவே மழை இருக்கிறது, தயவுசெய்து பொறுமை காக்க வேண்டும். நாளை காலை வரைக்கும் அது பொறுமை காத்திருங்க. பாலக்காட்டு கணவாய் மற்றும் உள்ள இந்த தென் மாவட்டங்களுக்கு ஷார்ப்பாக, இது கிழக்கு நோக்கி மேற்கு நோக்கி நகருமா, எந்த அளவுக்கு மேற்கு நோக்கி நகரம்னா காலையில் முடிவு பண்ணிடலாம். ஆகவே நாளை காலையில் பெய்யுமா பெய்யாதுன்னு சொல்லிடலாம். உங்கள் வேலையை வேணால் பார்த்துக்கலாம். கோயம்புத்தூர் திருப்பூர் பெய்யும்னு சொல்கிறேன், நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நான் இமாரி பேச வேண்டியிருக்குது. நீங்கள் பொறுமையாக இல்லைன்னா ஒன்று ஃபோன் நம்பரை மாற்றிடுவேன், அடுத்தது மொட்டமே இந்த வேலையை விட்டுருவேன். அப்படி தான் நான் சொல்ல போகிறேன். திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகளிலிருந்து அதிகமாக கால் வருது. மழை இல்லை, மழை பெய்யுமா பெய்யாதுன்னு சொல்லி ரொம்ப கோபமாக பேசுகிறதெல்லாம் அங்கேருந்தான் வருது. தயவுசெய்து சொல்லிட்டேன், நாளைக்கு காலை வரைக்கும் பொறுமையாக இருங்க, நாளை காலைல சொல்லிடுறேன். ஆனால் மழை பிடிவு இருக்குது, சத்தியமணி சொல்லுவேன், என் மனைத்துறை தெரியுது, சத்தியமணியும் சொல்ல வேண்டியிருக்குது. புரியுதுங்க, பொறுமையாக இருங்க சொல்லிட்டேன். தயவுசெய்து நாளை காலை சந்திப்போம். இணைந்திருங்க. நாளில் கூட வட மாவட்டங்களுக்கு மழை உண்டு. நாளை இன்று இன்றைக்கு தொடர்ந்துக்கூடிய மழை, நாளை அதிகமான மழை பொழிவு இருக்கிறது சென்னை திருவள்ளூர். நாளையிலிருந்து படிப்படியாக தான் இருக்கும், ஒரே வழியாக கொட்டி தீர்த்துறாது. கரையை கிடக்கும்னால் 4ஆம் தேதி, 4ஆம் தேதி தான் அதிக மழை பெய்யும். 3ஆம் தேதி மதியத்துக்கு பிறகு 4ஆம் தேதி தான் அதிக மழை பெய்யும் வடகடல் வரை என்பது புரிந்து கொள்ளுங்கள். இணைந்திருங்கள். வானிலை திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். இணைந்திருங்கள். காலை அறிக்கையில் சந்திப்போம்.